அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூலில் பருவம் ரெண்டு 2024-2025 பாடம் 2 அறிவின் திறவுகோல், நானும் பறக்க போகிறேன் அப்படிங்கிற பாடத்தோட விடைகள் பார்க்க போகிறோம். சரிங்களா, யார் என்ன செய்கிறார்கள் எழுதுவேன் அப்படின்னா, துருவனும் அணுவும் மணல் வீடு கட்டுகிறார்கள், மாலதி பட்டம் பறக்க விடுகிறாள், செல்வன் தொலைநோக்கியில் பார்க்கிறான், வேகம் குப்பைகளை பொறுக்குகிறாள் அப்படின்னு இப்படி வந்துடும். சரிங்களா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிப்பின் பெயரை எழுதுவேன், நிகழ்வுடன் இணைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் ஸ்டெத்தஸ்கோப்பு. சரிங்களா, ஸ்டெத்தஸ்கோப்பு யார் கண்டுபிடிச்சாங்க அந்த வாருங்க, இதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாரு. அந்த சீசாவில் மேலே எங்கேயுமே காது வச்சு கேட்டுருக்காங்க, அதை வச்சு கண்டுபிடிக்கும். உயிர் புயசை வந்து இந்த ஆப்பிள் எடுக்கிறத வச்சு கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து வந்து நீராவி என்ஜின் வந்து இந்த நீரில் ஆவி போகிறத வச்சு கண்டுபிடிக்கிறது தான் நீராவி என்ஜின். இதிலிருந்து எந்தெந்த கண்டுபிடிப்புகள் உருவாகி இருக்கும் அப்படின்னா, இந்த கல் உருண்டு போகிறது சக்கரம் உருவாகி இருக்கும், இந்த பறவைகள் பறக்கிறது விமானம் உருவாகி இருக்கும், இந்த வழியாக நம்ம கயிறு கட்டி பின்ன தீப்பெட்டியில் பேப்பட்டவன பேசுவோம் இல்லைங்களா, இதில் வந்து மூலியமாக தொலைபேசி உருவாகி இருக்கும், இந்த மாதிரி எழுதுவது மூலமாக எழுதுகோல் பேனா பென்சில் உருவாகி இருக்கும், இந்த மாதிரி கட்டைகள் மிதக்கிறது மூலமாக என்ன உருவாகி இருக்கும், கப்பல் உருவாகி இருக்கும் அப்படின்னு. அடுத்து வந்து விறகுகளை கட்டுவதற்கு கயிறு இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு வந்து என்ன பண்ண, வாழை நாரை பயன்படுத்தலாம், அந்த கொடியை பயன்படுத்தலாம், வாழை நாரை பயன்படுத்தலாம். இதே வடிவத்தை இதே அளவில் வெட்டி எடுக்க வேண்டும், இதே வடிவத்தை இதே அளவில் வெட்டி எடுக்க வேண்டும்னா, இதை மேலே அப்படியே வச்சு பென்சிலையோ பேனாவிலையோ ட்ரேஸ் பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணி எடுக்கலாம். சரிங்களா, அதே வடிவத்தை காகிதத்தின் மேல் வைத்து வரைந்து வெட்டி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்துடும். அடுத்த பார்த்தீங்கன்னா 2.5 படிப்பேன் விடையளிப்பேன். அடுத்து ஒரு கதை கொடுத்துருக்காங்க, சின்ன கதை, அதை படிச்சுட்டு அதற்குண்டான விடைகள் எழுதணும். விமானத்தை வடிவமைக்க அப்துல் கலாம் அவர்களுக்கு தூண்டுகோலாக அமைந்த நிகழ்வு எதுன்னா, பறவைகள் பறப்பதை கொண்டு வடிவமைத்தார். எதை உருவாக்கியதற்காக அப்துல் கலாம் பெருமை அடைந்தார்னா, எடையில்லாத காலணிகளை தயாரித்ததற்காக பெருமிதம் அடைந்தார். அடுத்த பார்த்தீங்கன்னா, மனிதன் சிந்திக்க தொடங்கியதால் வளர்ந்தது எது அப்படின்னா, மனிதன் சிந்திக்க தொடங்கியதால் அறிவியல் வளர்ந்தது. பாடப்பகுதியில் இடம்பெற்ற வினா சொற்கள் எவைனா, ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிறது. பாடப்பகுதியில் இடம்பெற்ற அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை எழுந்தது அப்படின்னா, சர் ஐசக் நியூட்டன், இரேனே லெனக் மற்றும் ஜேம்ஸ் வாட். நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார், இன்னொரு கண்டுபிடிப்பு எதுன்னு பார்த்தா, நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் வாட்டு. அவருடைய இன்னொரு கண்டுபிடிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, புகை வண்டியை கண்டுபிடித்தார். ஜேம்ஸ் வாட் வந்து நீராவி இயந்திரம் பிளஸ் புகை வண்டியை சேர்த்து கண்டுபிடிச்சார். அடுத்த பார்த்தீங்கன்னா, நாங்களே படிப்போம் நாங்களே எழுதுவோம் இருக்குங்களா, இதில் பாருங்கள், கீச் கீச் குருவி பார் அப்படின்னு வரும். சரிங்களா, ஒரு விலங்கு பற்றியும் போட்டிருக்காங்க, குருவிக்கு கீச் கீச்னு கற்று இல்லைங்களா, அதனால் கீச் கீச் குருவி பார் அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்து விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன். இந்த நாளை படிக்கணும், எவ்வளோ நேரத்தில் படிச்சிக்கணும்னு என்ன பண்ணணும், குறிக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே 2 நிமிடத்தில், அடுத்த 1 நிமிடம், அடுத்த 50 வினாடி, அடுத்த 40 வினாடிகளில் நீ உங்களால் படிக்க முடியும், அதனால் நான் அந்த நேரம் போட்டிருக்கேன் பார்த்துங்க. அடுத்து வந்து கதை மாந்தர்கள், நானும் பறக்க போகிறேன். புறா இருக்குது, இந்த பாப்பா இருக்காங்க, அமுதா இருக்காங்க, உங்கள் அப்பா இருக்காங்க, யார் உங்களுக்கு பிடித்தவர்கள் அப்படின்னா, எனக்கு பிடித்த கதை மாந்தர் வந்து அமுதா. ஏன்னா பறவைகள் பறந்தை பார்த்து தானும் பறக்க முயற்சி எடுக்கிறாங்க, பின்பு நானும் ஒரு நாள் பறப்பேன் விடாமல் முயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் கூறியதால் அவங்களுடைய இது அந்த கதை மாந்தர் வந்து அந்த கதை நமக்கு அந்த கதையில் இருக்கிற கதை மாந்தர் நமக்கு பிடித்த கதை மாந்தராக இருக்கிறது. அடுத்து வந்து நானே செய்வேன். நானே செய்வேனில் அச்சம் அப்படிங்கிறதுக்கு இணையான சொல் வந்து பயம், இரண்டாவது வார்த்தை. சரிங்களா, பயம். அடுத்த வந்து பெயர் சொற்களை மற்றும் கொண்டது வந்து மலர் மாலை. அடுத்த வந்து மாலையில் மறைந்ததும் இருளாக, இது எதிர் சொல்லா மாலையில்ங்கிறதுக்கு காலையில், மறைந்ததும்னா தோன்றியதும், இருளான வெளிச்சமாக. அடுத்ததாக 4 வந்து பெயர் சொற்கள் மற்றும் வினை சொற்களை எடுத்து எழுதுக. மணி, மணல் வீடு, நண்பர்கள், வீடு, இதெல்லாமே பெயர் சொற்கள். சென்றான், கட்டினான், விளையாடினான், வந்தான் அப்படிங்கிறது எல்லாமே வினை சொற்கள். மருத்துவர் எங்கே இருந்தார்னா பூங்காவில் இருந்தார்.
சிலர் அருகில் என்பதற்கான சொற்கள் சிலர்னா பலர், அருகில்னா தொலைவில், சரிங்களா? மூன்றாவது அடை அதான் வந்து சரியான விடையாக இருக்கும். அடுத்தா பார்த்தீங்கன்னா ஆறு, இந்த என்ன வரும்னா காகிதத்தை எடுத்தான், சரிங்களா? காகிதத்தை எடுத்தான் அப்படின்னு வரும். அடுத்து சுருட்டினான், உருளை போன்று சுருட்டினான். அருகில் இந்த நண்பன் தனியின் மார்பில் வைத்தான், அதிலிருந்து லேப்டாப் என்ற ஒளியை கேட்டான், ஆனந்தம் அடைந்தான் அப்படின்னு சொல்லி, சரிங்களா? அடுத்து வந்து ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, அதை படித்து பார்த்துக்குவோம். வனப்பு, சுந்தரம் என்ற இரண்டு சொற்களும் தரக்கூடிய ஒரே பொருள் வந்து அழகு. அழகு என்ற சொல்லுக்கு பொருந்தாத சொல் எதுன்னு பார்த்தா இளையவன் அப்படின்னு வரும். அதுக்கு தான் பொருந்தாத வார்த்தை எல்லாம் பொருந்தும். எல்லை இல்லாத அப்படின்னா எல்லை உடைய அப்படின்னு வரும். ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னா ஒரே பல வார்த்தைகள் ஒரு பொருளை குறிக்கிறதா வந்து ஒரு பொருள் பன்மொழி எனப்படும். ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்கள் ஒரு பொருள் பன்மொழியாகும். பத்தியில் அமைந்துள்ள ஒரு பொருள் பன்மொழின்னு பார்த்தா அழகு. அழகு என்று சொல்லுதான் நிறைய வார்த்தைகள் இருக்குது, அதனால் அழகுங்கிறது தான் ஒரு பொருள் பன்மொழி. அடுத்ததாக மறைந்துள்ள சொற்களை கண்டுபிடித்து எழுதுவேன் கொடுத்துருக்காங்க, அங்கங்கு கொடுத்துருக்காங்க, வந்தால் இங்கே குளிர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே இன்சொல்னு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பால்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி மக்கள், செல்வம், நன்றி பாருங்க, நன்றி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, செல்வங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க, மக்கள்ங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சொற்களை எல்லாம் கண்டுபிடிச்சு எழுதணும். அடுத்ததாக இதையும் இதையும் பொருத்தணும். எனக்கு வரைவது மிகவும் பிடிக்கும்னா எல்லாரும் வந்து பாருங்க கலர் அடிக்கிற டூல் மட்டும் வச்சுருக்காங்க, இந்த பையன் வரைகிற டூல் கிட்டு வச்சுருக்கனால இந்த பையனுக்கு வரைவது பிடிக்கும்னு எழுதிக்குவோம். எனக்கு கை கடிகாரம் கட்டுவது பிடிக்கும்னா இந்த பையன் வரைவது பிடிக்கும் அப்படின்னால இவனை விட்டு இந்த பையன் கை கடிகாரம் இருக்கான், அவனுக்கு கை கடிகாரம் கட்டுவது பிடிக்கும்னு எழுதிக்கலாம். எனக்கு கெடுதை பழக்கம்னா ரெண்டு பேருக்கு கெடுதை பழக்கம் இருக்குது, ஆனால் இவனுக்கு கை கடிகாரம் கட்டுறது இவனுக்கு போட்டதுனால இந்த பாப்பாவுக்கு போட்டுறோம், என்ன கெடுதை பழக்கம். எனக்கு பச்சை வண்ணம் மட்டும் பிடிக்கும், இந்த பச்சை 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 எல்லாம் பச்சை இருக்குங்களா, அதனால இந்த பையனுக்கு பச்சை வண்ணம் மட்டும் பிடிக்குங்கிறத போட்டுறோம். அடுத்து வந்து இந்த படத்தில் வந்து உடஞ்சிருச்சு, விடுபட்டதை கண்டுபிடிக்க வரீங்க அப்படின்னா இந்த விடுபட்டது பார்த்தீங்கன்னா இந்த மீன் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் உடஞ்சில இல்லாமல் இருக்குது, மீன் மட்டும்தான். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மீனோட இந்த பாடத்தை வரைந்து கொள்ளுங்கள். அடுத்து உருவத்திற்குரிய தொடர்களை எழுதுவோமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உருவத்திற்குரிய தொடர்கள் என்னென்னு பார்த்தா இந்த இதுலேயே எழுதியிருக்காங்க பாருங்க, தான் சிங்கம் ஒரு காட்டு விலங்கு ஆகும், இவ்விலங்கு வேட்டையாடி உண்ணும், ஆண் சிங்கங்களின் கழுத்தில் பிடரி இருப்பது சிறப்பாகும், இவ்விலங்கு ஆப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் உள்ள காடுகளில் மட்டுமே காணப்படுகிறது அப்படின்னு எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட இந்த பாடம் வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.